தலைவர் படம் வந்துச்சு, என்னால் பார்க்க முடியலப்பா. எனக்கு ஒரு டிக்கெட் எடுக்க மாட்டேறாங்க வீட்டில். ஆ, எல்லாரும் அடித்து பிடிச்சி போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆ ஊன் குதிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே படம் பார்த்துட்டு வெளியே வர்றவங்களாம் அப்படியே பயங்கரமாக இதாகிறாங்க, உற்சாகமாக வர்றாங்க. நம்மளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளே கிடையாது. எனக்கும் ஆசையாக இருக்குது அந்த மாதிரி படம் பார்க்கணுன்ட்டு. அப்புறம் நம்ம தளபதி படம் இப்போ வந்துச்சு, சரி அதையாவது பார்க்கலாம்னா அதுவும் அப்படி தான், ஒரு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன்ட்டுருச்சான். டிக்கெட்டே கிடைக்கலன்றாங்க. நம்மளை ஒரு ஆள் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோமே, ஒரு படத்தை கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளும் போய் ஐய் தலைவா தளபதி தலை அப்படின்னு கத்தி அந்த படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது நடக்க மாட்டேங்குதே. ஒரு படத்துக்கு ஓவர் அலாப்பார் பண்ணாலே அது நல்ல படம்னு அர்த்தம்மா. சித்தான ஒரு படம் வந்திருக்கு, நீ பாத்தியா? கேள்விப்பட்டிருக்கியா முதல்ல அப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு? அதுக்கு எவனா குதிக்கிறத பாத்தியா சினிமா தேட்டர் வாசலில்? ஏய் சித்தா படம் பார்க்கணும் அப்படின்னு அப்புறம் படம் பார்த்துட்டு வெளியே வந்து சூப்பர் படங்க ஆ ஊ அப்படின்லாம் எவனா கத்துறது பார்த்துருக்கியா? ஒன்லி நம்ம தலை தளபதி தலை வேற யார் தலைவர் இவங்க படங்களுக்கு தான் கற்றுவாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா அது ஏதாவது மக்களுக்காக படமாக இருக்குமானா? இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் யார் கூடயே சண்டை போடுவாங்க, யாரையே வெட்டுவாங்க, குத்துவாங்க, ரத்தமாக இருக்கும். ஆ, இந்த மாதிரி படங்கள் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம சுற்றி என்ன நடக்குது, இது ஒவ்வொரு அப்பனும் பார்க்க வேண்டிய படம், அப்பனை ஆக வேண்டியவனு பார்க்க படம். சித்தா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் ட்ரெய்லர்ல எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து அதுல அந்த ஆக்சன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதுல எங்கேயாவது அங்கங்க சின்ன சின்னதா எமோஷன்ஸ் கட்டு உள்ள வச்சிருந்தா வந்தவோ நல்லா இருந்திருக்கும். பிக்பாஸில் பிராவோ வந்து தனக்கு ஒரு ஆணால் பாலியல் தொந்தரவு நடந்ததை சொன்னார். அவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு அந்த தொந்தரவு நடந்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன விதம் வந்து மிகைப்படுத்தலாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுக்கு கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து நாட் கூல் அப்படின்னு போட்டிருந்தார். அவர் அவரை வந்து கூல் பண்ணுறதுக்காண்டி நான் என்னோடய ஒப்பீனியனை மாற்றிக்க முடியாது. இங்கே பேசப்பட வேண்டியது குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை பற்றி தான் பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட குழந்தை ரொம்ப காலம் கழித்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது கடுமையாக வலிக்கும் உங்களுக்கு மனசு, ஆத்திரம் வரும், ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும், அதெல்லாம் வந்துடக்கூடாது. பிராவோ மாதிரியான இளைஞனுக்கு நடக்கிற பாலியல் தொந்தரவை விட இங்கே குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் தொந்தரவு அதிகம். அதுக்கு கேட்குறதுக்கே ஆள் கிடையாது. அந்த குழந்தைங்க யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுதான் பேசப்படிய வேண்டிய விஷயம். அதில் ஆண் பெண்லாம் கிடையாது. குழந்தைன்னு வரும்போது அது ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை, எல்லாருக்குமே பெரிய தொந்தரவுகள் இருக்குது. அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும்.